ஹாய், இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காட்ஸில்லா வர்சஸ் கிங் காங்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி செம்ம எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, மீம்ஸ் எல்லாம் போட்டு இன்ஸ்டாவில் தெரிக்க விட்டுருந்தாங்க, அது வேறு கதை. அதுக்கடுத்து படம் வந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வந்து காட்ஸில்லா காட்ஸில்லான்றாங்க. என்னென்னு பார்த்தா பப்ஜியில் காட்ஸில்லா அப்டேட் விட்றானுங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. இப்பயும் திருப்பியும் காட்ஸில்லா காட்ஸ்லாம் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி, அந்த காட்ஸில்லா பற்றி என்னதான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது காட்ஸில்லா இருக்கா இல்லையா, பார்த்துருக்காங்களா இல்லையா, நம்பலாமா நம்பக்கூடாதா, அதுதான் இன்றைக்கி நம்மளோட வீடியோ. வாங்க. உங்களுக்கே தெரியும், உலகத்தில் மிகப்பெரிய உயிரினை எதுவும் கேட்டிங்கன்னா ப்ளூ வேல் தான். அதோட ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 30.5 meters, அதாவது 100 அடிங்க. சரியா, அதே காட்ஸில் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? காட்ஸிலோட குவார்ட்டர் சைஸ் கூட இருக்காது இந்த ப்ளூ வேல். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்ஸில் 119 meters, அதை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 396 அடி. அவ்வளோ உயரத்தில் இருக்குது காட்ஸில்லா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பயாலஜிஸ்ட்லாம், இப்படி ஒரு அனிமல் வந்து பிறந்து வளர்ந்துக்கிறதுக்கு நம்ம உலகத்தில் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கவே முடியாது அப்படின்ட்டு போட்டு உடச்சிட்டாங்க அதிலே. சரி, அவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு அப்படின்னே வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அப்படி நடந்து வருது காட்ஸில்லா, அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை? இப்போ சும்மாவே எல்லோரும் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடறானுங்க. இப்போ காட்ஸில்லாக்கு என்னென்னா ஒரு 400 அடி இருக்குது காட்ஸில்லா. கீழேருந்து அது காலிலேருந்து மேலே அதோட ஹார்ட்டுக்கு வரையும் பிளட் சர்க்குலேஷன் வேணும். சரியா, ஸோ அப்போ கீழேருந்து அங்கே பிளட்டு கிராவிட்டிக்கு புவியீர்ப்பு சக்திக்கு அகெயின்ஸ்டாக மேலே போகணும். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஹார்ட்டு தேவை காட்ஸில்லாக்கு. அந்த மாதிரி ஹார்ட் வந்து காட்ஸில்லாக்கு இருந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் அப்படி ஒரு ஹார்ட் இருந்தாலுமே காட்ஸில்லாக்கு அவ்வளோ தெம்பு கிடையாது இந்த ஹார்ட்டை ஒர்க் பண்ணுற அளவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காட்ஸில்லாக்கே தெம்பு இல்லைன்ட்டாங்க. உடனே நீங்கள் கேட்பீங்க, என்னடா அப்போ அந்த காலத்தில் டைனோசர்ஸ் இருந்துச்சே அப்படி அதெல்லாம் பொய்ன்னு சொல்கிறியா அப்படின்னு. நீங்கள் நல்லா பார்க்கணும், காட்ஸில்லா ரெண்டு காலில் நடக்கணும். ஸோ அதோட ஹார்ட் எங்கே இருக்கும்? அது கீழேருந்து புவியீர்ப்பு சக்திக்கு மேலே போகணும், அதை தாண்டி. சரியா, ஆனால் டைனோசர் அப்படி கிடையாது. டைனோசர் 4 காலில் நடந்துச்சு. அதோட ஹார்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா அதோட கழுத்தும் முகமும் அதாவது உடம்புலேருந்து இப்படி இருந்துச்சு, சாதாரண ஒரு இது மாதிரி. அது நீங்கள் படத்தில் பார்த்தா தெரியும். ஸோ அதுவும் டைனோசர்ஸ் வந்து இந்த ஹைட்லேயும் இல்லை. சரி, இப்போ ஹார்ட்டு பிரச்சனை விட்டுட்டோம் அப்படின்னு வாங்களேன், இப்போ அதோட மூளை பிரெயினை பற்றி பேச போகிறோம். என்ன தெரியுமா, அதோட பிரெயின் சிக்னல்ஸ் தெரியுமா? பிரெயின் சிக்னல்ஸ் வந்து அது சிக்னல் பண்ணோடனே அதோட மசில்ஸுக்கு போய் ரீச் ஆகணும் தெரியுமா? அதுக்கே அதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா. ஸோ வந்து காட்ஸில்லாவில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக படத்தில் வர மாதிரி நகர முடியாதான், அப்படியே ஸ்லோ மோஷனில் அப்படி இப்படி மெதுவாக அப்படி தான் நகருமா. ஸோ அதனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஏதாவது அது ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு விலங்கு போனால் கூட அதால் பிடிச்சி திங்க முடியாதான். ஸோ காட்ஸில்லா பட்னியாக கடன் செத்து போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது நான் சொல்லலப்பா, உடனே காட்ஸில்லா ஃபேன்ஸ்லாம் நீ அடிக்க வந்துடுவீங்க. நான் சொல்ல போட்டிருக்காங்க, அதை பார்த்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரி, இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து பயாலஜிக்கலாக அந்த கிரியேச்சர் இருக்குமா இல்லையான்னு தான். சரி, இப்போ ஃபிசிக்ஸ் படி என்ன ஆகும்னு பார்ப்போமா. அதாவது காட்ஸில்லா வந்து 400 அடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க, அதே மாதிரி வெயிட்டையும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க, அது 90,000 டன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 90,000 டன்னுனா இப்போ எவ்வளோ வெயிட்டுன்னு பார்த்துக்கோங்க. சரி, அது வந்து அது சி மான்ஸ்டர், தண்ணிக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. தண்ணிக்குள்ளே இருக்கும்போது நீச்சல் சரி அது வாட்டி போய்கிட்டு இருக்கும். அதே அது பூமியில் கால் எடுத்து வச்சா என்ன தெரியுமா, அவ்வளோ பெரிய வெயிட் இருக்கிறனால அதுக்கு ஃபுட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ அது நிலத்தில் காலடி வச்ச உடனே அது கால் வந்து நிலத்தில் புதைய ஆரம்பிச்சிருமா, புதஞ்சு அங்கிட்டு இங்கிட்டும் போய் தள்ளாடி போய் சேத்துப்புள்ள காலை வச்ச மாதிரி கீழே விழுந்துருமா காட்ஸில்லா. அதால் நடக்கவே முடியாது அப்படின்றாங்க. என்னடா காட்ஸில்லா கொஞ்சம் சோதனை. சரி, இப்பயும் நீங்கள் நம்ப மாட்டேன் காட்ஸில்லா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒன்று சொல்கிறேன், அதை கேளுங்க செம்மையாக இருக்கும். 90,000 டன் இருக்குது காட்ஸில்லா, அது என்னத்தை திங்கன்னு நினைக்கிறீங்க, எவ்வளோ திங்கன்னு நினைக்கிறீங்க? ஆ, அதுக்கு 215 மில்லியன் கலோரி வேணுமா ஒரு நாளைக்கு. சரியா, சரி, ஒரு மனுஷனுத்துனா எவ்வளோ கலோரி வரும் தெரியுமா? ஒரு மனுஷனுத்துன்னா 110,000 கலோரி கிடைக்குமா. ஸோ அப்போது ஒரு நாளைக்கு காட்ஸில்லா எவ்வளோ திங்கன்னு தெரியுமா? நம்மளால் 1950 பேர் தின்னாதான் அதுக்கு வர ஒரு நாளைக்கு வயிறு நிறையுமா. அதுவும் அதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு ஸ்லோ மோஷன் நடந்து போய் அது என்னத்தை போய் தின்னு இனத்தை போய் இப்படி உயிரோடு இருக்குன்னு தெரில. ஸோ காட்ஸில்லா இருந்தாலும் பட்னியால் செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அப்படியே அசிங்கப்படுத்திட்டாங்க காட்ஸில்லா பற்றி. இப்போ நான் பேசுனது வந்து காட்ஸில்லா ஃபேன்ஸ் மனசை புண்படுத்தணுன்றதுக்காக இல்லை, இப்படி போட்டிருந்தாங்க அது சொன்னேன் உங்ககிட்ட அவ்வளோதான். சரியா, இதே மாதிரி கிங்காங் பற்றி பேசுவாங்க.